கிறிஸ்மஸ்க்கு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நம்மலாம் வெல் ப்ரிப்பேர்ட் ஆயிருவோம் இல்லையா ஒன்றாந்தேதி ஆகும்போது நம்ம வந்து அழகான ஸ்டாரை செலக்ட் பண்ணி வச்சுருப்போம் ட்ரீஸ் இந்த மாதிரியெல்லாம் ட்ரீஸ் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் ஸோ எனக்கும் வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிறிஸ்மஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் வந்து என்னோடய நியூ ஹோமில் ஃபஸ்ட் கிறிஸ்மஸ் எனக்கு ஸோ அதுக்காக நான் வந்து எல்லாமே ரொம்ப ஆசாசையாக பார்த்து பார்த்து எல்லாம் வாங்கி எல்லாம் செட் பண்ணி இருந்தேன் டிசம்பர் ஒன்றாந்தேதி சாயந்தரம் தான் நான் வந்து இதெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு டைம் கிடைக்கல அதனால் நான் எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒம்பது மணி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு பண்ணிகிட்டே இருந்தோம் நானும் என் பசங்களும் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தோம் அதுவும் இல்லாமல் அந்த காற்று வேறு ஓவரான காற்று நிற்கவே முடியல அந்த அளவுக்கு காற்று ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருந்தது மழை வேறு ஸோ எப்படியோ பண்ணி வைக்கணும் இல்லையா ஒன்றாந்தேதிங்கும் போது நம்ம ஸ்டார் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்படியோ ரெடி பண்ணிட்டேன் மேலே பால்கனியில் ரெண்டு ட்ரீ அப்புறம் கீழே ஒரு ட்ரீ வீட்டுக்குள்ளே ஒரு ட்ரீ வச்சேன் குடில் கூட வச்சுருந்தேன் குடில் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்க முடியல நியூ இயர் வீடியோவில் கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓவரால் வந்து பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் கம்ப்ளீட் பண்ணும்போது எல்லாம் பண்ணிவிட்டு இதுதான் வந்து ஓவரால் வியூ நான் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சின்ன வயசுலலாம் வந்து கிறி கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஸ்டார் வந்து போடும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸ்டார் அப்புறம் இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஒன் மந்த்தும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே ஃபீலிங் தான் எனக்கு இப்போவும் இருந்தது நம்ம வந்து பெரியவங்களாயிட்டோங்கிற அந்த தாட்டே இல்லை இன்னும் அதே ஒரு குழந்தத்தனமாக ஐயோ லைட் லைட் லைட்டு ஸ்டார் ஸ்டார் ஸ்டாருன்னு நானே எனக்குள்ளே ஒரு ஹாப்பியாக நான் ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வந்து காமிச்சேன் ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ காமிச்சது வந்து அம்மா வீட்டில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ அது இது வந்து நான் என்னோடய வீட்டில் மேலே பால்கனியில் வச்சுருக்கேன் ட்ரீ எப்படி இருக்குது அப்புறம் லைட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் சரியா என்னால் முடிஞ்ச அளவுக்கு யோசித்து நான் பண்ணியிருக்கேன் இது வந்து இதான் ஓவரால் வியூ என்னோடய வீட்டு ஃப்ரெண்டில் நின்று நான் வந்து வீடியோ எடுத்தேன் பக்கத்தில் நின்று எடுத்தா ரொம்ப அந்த இதாக இருந்தது லைட்டிங்ஸ்க்கெல்லாம் ஸோ தூரமாக நின்று எடுத்தேன் மேலே பால்கனியில் வந்து ஸ்டார்ஸ் போட்டிருந்தேன் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் நிறைய போட்டிருந்தேன் அதுதான் அந்த ப்ளிங்க் ஆகிட்டே இருந்ததுல அது நல்லா இருக்குதா இல்லையா எப்படி இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த லைட்ஸ் வந்து சென்னையில் என்னோடய சிஸ்டர் வந்து சென்னையில் வாங்கிட்டு வந்தது இந்த லைட்ஸு இது ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் ஒரு செவன் எயிட் டைப்ஸாக இதை வந்து மாற்றிக்கலாம் எல்லா விதமாகவும் இது நல்ல சூப்பராக ப்ளிங்க் ஆச்சு குட்டி 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 ஸ்டார் பெரிய ஸ்டார் அப்புறம் மீடியம் சைஸ் ஸ்டார் அப்படின்ட்டு மூணு சைஸஸில் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இது கீழே கீழே போட்டிருக்கேன் கீழே வந்து இந்த ஸ்டார் தான் போட்டிருந்தேன் நான் அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒன் வீக்குக்கு முன்னாடி தேங்காய் பால் முறுக்கு செஞ்சோம் அம்மா வந்து மிக்ஸ் பண்ணி தந்தாங்க நல்ல பச்சரிசி இடித்து வீட்டிலையே எல்லாமே வறுத்து இடித்து பால் மிக்ஸ் பண்ணி எள்ளெல்லாம் தூவி விட்டு அது ஒரு ரொம்ப வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை அதை அம்மா மிக்ஸ் பண்ணி தந்தாங்க நான் வந்து சுற்றி எடுத்தேன் அப்புறம் அச்சு முறுக்கு செஞ்சாங்க அச்சு முறுக்குன்னா அந்த டிசைன் டிசைன் பூ மாதிரி இருக்கும்ல அந்த முறுக்கு அப்புறம் அதிரசம் அதெல்லாம் பண்ணாங்க அவங்க வந்து என்னதான் நம்ம வந்து புதுசு புதுசான உணவு முறைகளுக்குள்ளே போனாலும் இந்த பழைய அவங்களுடைய பழைய காலத்து முறை பாரம்பரியமான அந்த முறுக்கு தட்டை வடை இந்த மாதிரியெல்லாம் வந்து பழைய காலத்து உணவு முறைகள் வந்து அப்படியே இருக்குது அந்த பாரம்பரியமே அது வேறு தான் அது அவ்வளோ ஒரு வாசனையாக வீடு மொத்தம் அந்த முறுக்கு வாசனை பால் வாசனை அவ்வளோ நல்லா இருந்தது நாங்கள் ரொம்ப பசங்களும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டூ டேஸாக வந்து ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் அதில் வேற இந்த அச்சு வேறு மிஸ் ஆகிப்போச்சு அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி எடுத்து தான் அப்புறம் வந்து ரெடி பண்ணோம் நின்றுட்டு எப்படியோ பண்ணிட்டேன் நான் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாேருக்குமே கெஸ்ட்டு அப்புறம் வரவங்களுக்குலாம் கொடுக்கணும் இல்லையா அதனால நிறையவே அம்மா பண்ணாங்க அம்மாவும் சேர்ந்து நிறைய பண்ணிட்டோம் அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த தடவை கிறிஸ்மஸ் பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் எங்களுக்கு மாஸ் ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தேர்ட்டிலேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இது பார்த்திங்கன்னா என்னோடய பால்கனியிலேருந்து நான் ஒரு ஓவர் வியூ எடுத்தேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு நல்லா க்ளவுடியாக ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸோ அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்புறம் சர்ச்சிக்கு போயிட்டு சர்ச்சில் போய் ஒரு ப்ரேயர் மீட்டிங் இப்பவும் போல் அட்டன் பண்ணிவிட்டு இந்த வருஷம் போலவே எல்லா வருஷமும் நல்லபடியாக ஹாப்பியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா அதனால் கடவுளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் சந்தோஷமாக எல்லோரும் வந்தோம் அப்புறம் வந்து எப்படியும் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சதுனால செம்ம டயர்டு வேறு அப்புறம் தூக்கம் இல்லாமல் எல்லாருமே டயர்டாக இருந்தோம் ஸோ அதோடு வந்து கேக் கட் பண்ணுமே கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்னாலே கேக் தானே ஸோ கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேக் கட் பண்ணோம் இந்த தடவை அம்மா தான் கட் பண்ணாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்லைன்னு பார்க்காதீங்க அதில் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு லேபிள் மாதிரி வச்சுட்டாங்க ஸோ அதனால் அது என் பொண்ணை பாருங்கள் ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்றான் அப்புறம் மதியானம் வந்து ஸ்பெஷல் தான் சிக்கன் மஞ்சூரியன் பண்ணியிருந்தேன் அப்புறம் நான் தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் லன்ச் வந்து சிக்கன்லே பண்ணியிருந்தேன் மட்டனில் குழம்பு செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ரோல் ஸ்ப்ரிங் ரோலும் வந்து சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் தான் அதுவும் வந்து ஒரு ஸ்நாக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிக்கனில் வந்து ஸ்ப்ரிங் ரோல் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம கடையில் வந்து போனோம்னா ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் வேறு சொல்கிறாங்க ஒரு பீஸ் அதே நம்ம வீட்டில் வந்து நம்மளே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆசை தீர சாப்பிட்லாம் குழந்தைங்களும் ஆசை தீர சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவரால் இன்றைக்கெல்லாம் முடிஞ்சிது இது மட்டன் குழம்பு அம்மாவுக்கு மட்டன் தான் அம்மா மட்டன் தான் சாப்பிடுவாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு எங்கே இருக்கும் அப்புறம் வந்து ஈரல் வதக்கியிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு அப்புறம் சிக்கன் மஞ்சூரியன் அப்புறம் கொஞ்சம் கீ ரைஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கீ ரைஸ் தான் ஸோ கீ ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் பிரியாணி வேணான்ட்டாங்க பசங்கள் ஸோ இன்றைக்கி அதனால் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மத்தியானம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இவ்வளோ சாப்பிட்டு தூக்க வராமல் இருக்குமா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாயந்தரமாக அப்படியே வெளியில் போனோம் எங்கள் ஊரில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ளதான் பேக்வேர்டு போனால் கடற்கரை ஃபார்வேர்டு போனால் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு போனோம் குளத்துக்கு போயிட்டு நல்ல பசங்கள் எல்லாம் குளிக்கணும் அப்படின்னாங்க ஸோ பார்த்தீங்களா தோப்பூர்னு இருக்கா அதுலேருந்து உள்ளே போனால் அந்த குளம் போயிட்டு நல்லபடியாக குளிச்சுட்டு பசங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சரி அவங்களோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சரி அவங்க ஆசைப்படுறாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் போயிட்டு அப்படி இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு இப்படி தான் போச்சு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அதை தெளிவாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ அண்ட் ஆல் bye பாய்